வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் அதிர்ச்சியான தகவல், மீண்டும் உருவெடுத்து பரவி வரும் கொரோனா. இதனால் பல மாநிலங்கள் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அது எந்தெந்த மாநிலம், நம்ம தமிழகத்தில் எப்படி இருக்கிறது, மீண்டும் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று அதிகரிக்க காரணம் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று எப்போ ரொம்ப இன்க்ரீஸே ஆகும், இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் மீண்டும் கொரோனா பாதிப்புகள் வேகமாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு பிறகு இப்போது 1000 மேற்பட்ட கொரோனா தொற்று எண்ணிக்கைகள் வெளிவந்து தொடங்கியுள்ளது. அந்த வகையில் மார்ச் 23 அன்று கோவிட் தொற்று எண்ணிக்கை இன்னமும் அதிகரித்தது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் 1133 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் கோவிட் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். இதனுடன் செயலில் உள்ள கொரோனா தொற்று எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. செவ்வாய் அன்று 464 பேருக்கு கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. அதன் பிறகு செயலில் உள்ள தொற்றுகள் எண்ணிக்கை 7026 அதிகரித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 662 பேர் கொரோனாவால் குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். தற்போது நாட்டின் மீட்பு விகிதம் 98.8%, இறப்பு விகிதம் 1.19% உள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தின்படி நாடு தழுவிய தடுப்பூசி பிரச்சாரத்தின் கீழ் இதுவரை 220.65 கோடி டோஸ் கோவிட் 19 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனா பாதிப்பு வேகமாக அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலத்தில் 334 புதிய தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கொரோனாவால் ஒருவர் உயிரிழந்தனர். மார்ச் மாதத்தில் மொத்தம் 10 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். இதுவரை மகாராஷ்டிராவில் மொத்தம் 81,40,479 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இதில் 1,48,430 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 79,90,401 பேர் மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மெல்ல மெல்ல தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. பிப்ரவரி மாத தொடக்கத்தில் 34 பேர் மட்டுமே கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சில வாரங்களாகவே தொற்று பாதிப்பு கணிசமாக உயர்ந்து வருகிறது. தற்போது மாநிலம் முழுவதும் 480 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் நேற்று ஒரே நாளில் 83 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. டெல்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் 84 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதன் காரணமாக பிரதமர் மோடி உயர்மட்ட கூட்டத்தை நடத்தினார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதைக் கண்டு மத்திய அரசு உஷார்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறார். இதனிடையே பிரதமர் மோடி புதன்கிழமை உயர்மட்ட கூட்டத்தை அழைத்தார். மேலும் கோவிட் 19 இன்னும் முடிவடையவில்லை என்று கூறினார். பிரதமர் மோடி அலுவலகத்தில் அறிக்கையின்படி நாட்டில் கோவிட் 19 மற்றும் இன்ஃபுளுயன்சால் நிலைமை மற்றும் அதனை சமாளிப்பதற்கு சுகாதாரத்துறை உட்கமைப்பின் தயார் நிலை குறித்து ஆய்வு செய்ய பிரதமர் மோடி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் 20 முக்கிய மருந்துகள், 12 இதர மருந்துகள், 8 இடையக மருந்துகள் மற்றும் இன்ஃபுளுயன்சா காசுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான மருந்தின் கையிருப்பு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் இந்த கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் கொரோனா பரவலை வழக்கமான அடிப்படையில் கண்காணிப்பது அவசியம் என்று மோடி குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைகளில் போதிய அளவில் மருந்துகளை கையில் வைத்திருப்பதை வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் போதிய அளவில் படுக்கைகளை மற்றும் மருத்துவ பயணிகளர்களை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனும் வலியுறுத்திய மோடி சிகிச்சைக்கான ஒத்திகைகளை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டும் என ஆலோசனை வழங்கியுள்ளார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயனுள்ள தகவல் நீங்கள் எப்போதுமே தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.